எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்க என்னுடைய பேரு இந்து. எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க நாம் இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் உண்மை சாட்சி கதையுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம். டென்ஷனில் தன்னோட சேரில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அசோக், பக்கத்தில் சேர் எழுத்து போட்டு பரபரப்பாக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பிரியா, ரெண்டு பேர்த்துக்கும் பதட்டம். வாணி எங்கே போயிருப்பா? வாணியோட அம்மா அப்பாவை கேட்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சொன்ன பதில்களை நினைக்கும் பொழுது ரெண்டு பேர்த்துக்கும் பதட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் எப்போவுமே பண்ணுறது பிரியா தான். பிரியாவுக்கு தெரியாமல் அந்த ப்ரோக்ராம் வேறு யார் கைக்கும் போக கிடையாது. அசோக் பிரியா ரெண்டு பேரும் மாற்றி பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அசோக் இப்போ என்ன பண்ண போகிறோம்? வாணி எங்கே போயிருப்பா? தெரில பிரியா. நம்ம இங்கே யாட்டையாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா கூட நம்ம கேட்டு வரட்டா அசோக். ஏய் பிரியா வேண்டாம், நம்ம கேட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக இது வேறு மாதிரி ஸ்ப்ரிட் ஆகும். ஏற்கனவே ராகு நம்ம மேலே எவ்வளோ கடுப்பில் இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக்கே அவன் வெளியே அனுப்பிட்டான். இந்த சூழ்நிலையில் நம்ம போய் வாணி பற்றி விசாரித்தோன்னா நிச்சயமாக ப்ராப்ளம் வரும். அதனால் வேண்டாம். இப்போது நாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே. அசோக் நாம் நாலு பேர் எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போவோம். இப்போ வாணி மட்டும் நம்மகிட்ட சொல்லாமல் எங்கே போயிருப்பா? விசாரித்தாலும் நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஆமாம், ஆனால் எங்கே போயிருப்பா? யோசிச்ச உடனே பிரியாக்கு டக்குன்னு யோசனை வருது. அசோக் என்ன, நேற்று அவள் 3 மணிக்கு கிளம்பி போனான். 3 மணிக்கா? ஆமாம், 3 மணிக்கு கிளம்பி போனான். கிளம்பி போகும்பொழுது நான் கீழே டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எங்கே போகிறேன்னு கேட்டேன். எதுனாலும் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புனா கேபு ஏறும் பொழுது இதோ கார்த்திக் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு போனான். நல்லா தெரியுமா, இப்போ தான் ஞாபகம் வருது கார்த்திக்னு சொன்னங்காட்டி. நாம் 4 பேரும் ஒட்டுக்காக அங்கங்கே தனியாக போகிறது வழக்கம் தானே, அதனால் எனக்கு அது சரியாக தோணலை, இப்போ தான் வருது. அப்போது கார்த்திக் கூட தான் வாணி போயிருக்கா நீ சொல்கிற. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் வந்த ராகு, அப்புறம் என்ன பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டுருக்குது, கார்த்திக் சார் வெளியில் போயிட்டாரு, அடுத்து எப்படி அவர் உள்ளே கொண்டாருன்னு யோசிச்சுட்ருக்குறீங்களா? ஏற்கனவே கோவத்தில் இருக்கக்கூடிய அசோக், ஆமாம் உள்ளே கொண்டாட தான் போகிறேன், எம்டிகிட்ட பேசியிருக்கிறேனே நான், அவன் வரதான் போகிறான், மறுபடியும் நியூஸ் போட தான் போகிறான். அப்படியா, பார்க்கலாமே என்னமாரி எப்படி என்ன பண்ணுவீங்கன்னு. நீங்கள் 4 பேருமே என் கீழே வேலை செஞ்சிட்ருக்குறீங்க, என்னமாரி நீங்கள் உள்ளே கொண்டாந்துருவீங்களா? நீயே எம்டிக்கில் தான் வேலை செஞ்சுக்கிட்டுருக்குற. சரி, எங்கே உன் ஃப்ரெண்டு வாணி? நேற்று 3 மணியோட பர்மிஷன் போட்டு போனால் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. கல்யாணமா? கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்கேயா செட்டில் ஆக போகிறாங்களா? அப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிற கனவுல இனி அவ்வளோதானா? வீரமங்கை அப்படியே சிங்கப்பெண் அப்படின்லாம் பயங்கரமாக பிஜிஎம் போட்டு நடந்து வருவீங்களே, எங்கே காணா? அவள் எங்கே போனால் என்ன உனக்கு? ஏன் கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களாம் சிங்கப்பெண்கள் கிடையாதா? எல்லாருமே சிங்கப்பெண்கள் தான், பெண்கள்னாலே சிங்கப்பெண்கள் தான். ஒரு சில ஆண்களை தவிர எல்லாருமே சிங்கம்தான். சரியா, ஆண் பெண் வேறுபாடில் எதுலேயுமே கிடையாது, அது இந்த தொழிலில் கிடையாது. அசோக்கோட கோவங்களும் வார்த்தைகளும் கடுமையாக போயிட்டுருக்கிறத பிரியா பார்த்துட்டு கையை எரிக்குமா பிடிச்சி, அசோக் வேண்டா, சிக்னல் வந்துடுச்சுப்பா, 4 பேரில் யார் யாரோட எனக்கு தெரியவே மாட்டேங்குதே. சேர்லேருந்து எந்திரிக்கிற அசோக்க பிரியா, இந்த சூழ்நிலையில் வேண்டாம், சும்மா இருந்துரு. என்னம்மா என்ன சுச்சுவேஷன், ஏதாவது ப்ராப்ளமா? ராகு ப்ளீஸ் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே என்னமோ பேசிகிட்ருக்க போகிறோம். எவ்வளோ வாட்டி சொல்கிறது எங்களுக்குள்ளே உள்ளே வராதிங்க அப்படின்னு, தயவு செஞ்சு கிளம்பி போங்க. சரி சரி, விசில்லையே ஒரு பாட்டை, தப்பான பாட்டை விசில் அடிச்சுக்கிட்டு போகிறா ராகு. சத்தியமாக டென்ஷன் ஆகுது பிரியா, விடு, இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் கண்டுக்கூடாது. வாணி எங்கேயும் தான் பார்க்கணும். சரி, இப்போ நாம் என்ன பண்ணலாம்? கார்த்திக்கோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இல்லை பிரியா, ஃபோன் பண்ணி பார்த்து அவங்க என்னமோ ஏதோன்னு பதட்டப்படுறதுக்கு பலா கம்பெனி கிளம்பி போயிட்டோம்னா இப்போவா ஆஃபீஸ் டைம்லையா? பாரு மணி என்னன்னு பாரு. மணி என்ன? மணியை பார்க்கும் பொழுது 10 மணிக்கு பக்கமாயிடுச்சு. ஐயோ பிரியா, என்ன இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேனே. ஈ, அந்த இன்டர்வியூ எடுக்கவே வேணான்னு சொல்லி தான் இங்கே பிரச்சனை போயிட்டுருக்குது. இப்போ அது ரொம்ப முக்கியமா? ஏய் இல்லைடா பிரியா, அந்த இன்டர்வியூ நான் எடுக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ வேகமாக கிளம்பி வந்தேன். நானும் வாணியும் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் தெரியுமா? அசோக் அது நெசசரியே கிடையாது. நீ தான் இன்டர்வியூ எடுக்க போகிறான்னு எம்டி வரைக்கும் லெட்டர் போட்டு மெயில் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தேன். எம்டிக்கு இதில் இஷ்டமே கிடையாது தெரியுமா? நீ பாட்டுக்கு ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு எம்பி போய் அப்படியே ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூ எடுக்கன்னு கேட்குற, அதுவும் நீ எழுதி வச்சிருந்த கொஷின்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமாக இருந்துச்சு. அதை விட அசோக், நாம் இப்போ போகலாமா? கார்த்திக் வீட்டுக்கு போய் எங்கே வாணின்னு கேட்கலாமா? கொஞ்ச நேரம் யோசித்தவன், ஏ அந்த இன்டர்வியூ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? ஏய் ஆளும் கட்சி எம்பிகிட்ட நிஜமாலுமே உங்களுக்கு நெஞ்சு வழியா, நீங்கள் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு டாக்குமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கிறன்னு சொல்லிட்டு போறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு பயம் கிடையாது, உண்மைதானே? அந்த அளவுக்கு நெஞ்சு வலியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நல்லா பழைய ட்ராமா போட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறான். சரி, இப்போ நீ என்ன சொல்கிற? அந்த இன்டர்வியூக்கு தான் போகணும் அப்படின்னா நானும் வரவா? வாணி இல்லையில, டைம் 10 தானே ஆகுது, ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க, போகலாம். இல்லை நமக்கு வாணி தான் முக்கியம்னா இங்கே போகலாம். நீ என்ன சொல்கிற?
ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாணியை பார்க்க போகலாம். அசோக் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாணியை பார்க்க போகலாம். ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகும்பொழுது பத்திரை, பிரியாவுக்கு அப்படி கோவம், இவ்வளோ பிரச்சனையிலும் அந்த எம்பியை பேட்டி எடுத்தே ஆகணும்னு சொல்லி நிற்கிற அசோக்கை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கோவம் வந்தாலும் அவனோட தைரியம் அவளுக்கு ஏதோ சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே ரொம்ப சிரமப்பட்டு போய் அவன் எழுதி வச்சிருந்த 12 கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி கேட்கும் பொழுதே அவனை வெளியில் தள்ளிட்டாங்க. உள்ளே பத்திரைக்கு போனவங்க ஃபாஸ்ட்டாக 10:50 பொழுது வெளியில் வாலண்டியராக தள்ளப்படுறாங்க. வெளியில் வந்து பைக்கிட்ட இருந்து மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு சட்டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிரியாவை பார்த்தவன், இதெல்லாம் நமக்கு தேவையா அசோக், சும்மா இரு, அவன் மொதல் கேள்வியிலே விழுந்துட்டான், இந்த 12 கேள்வி கேட்டிருந்தா அவனுக்கு நிஜமாலுமே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, சும்மா படுத்திருக்கான், என்ன அவனுக்கு நெஞ்சு வலியே கிடையாது. முதல்ல அவன் இவன் பேசுகிறது நிறுத்து, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் ஆளுங்கட்சிக்காரங்க தான் இருக்காங்க, ஏ யார் இருந்தால் எனக்கு என்ன, சும்மா நொய் நொய்யின்னு. அதுக்குள்ளே அங்கிருந்து ஒரு சத்தம், என்னப்பா இந்த மயக்கை பிடிச்சிட்டு வந்த 2 பேரும் கிளம்புறீங்களா இல்லை போலீஸ் வந்து தள்ளி விட்டு போகணுமா உங்கள? சார் நாங்கள் கிளம்புறோம் சார். என்ன பிரியா நீ அவனுக்கு பண்ணிஞ்சு போகிற? ப்ளீஸ் அசோக், வண்டியை கார்த்திக் வீட்டுக்கு விடு. எதுவுமே பேசாமல் வண்டி எடுத்தவன் கார்த்திக் வீட்டுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்தினான். காலிங் பெல்ல 2-3 வாட்டி அமுத்தினதுக்கு அப்புறமா உள்ளேருந்து ஒரு ஆண்டி கதவை திறக்கிறாங்க. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? 2 பேரும் ரொம்ப உற்சாகமாக கேட்குறாங்க. கார்த்திக்கிட்ட விசாரிக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஆனால் அவங்க மூஞ்சியில் ஏதோ ஒரு பெரிய கேள்விக்குறி. 2 பேரையும் பார்த்துட்டு, வாங்கப்பா உள்ளே வாங்க. பிரியாவையும் அசோக்கையும் உள்ளே கூப்பிட்டு சோபாவை கூற வைக்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜிலிருந்து ஜூஸ் கொண்டாந்து 2 பேர்த்துக்கும் வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சோபாவில் உட்காடுறாங்க. அப்பையும் அவங்க மூஞ்சியில் பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி அசோக்கை பார்த்தா இருந்துச்சு. அப்புறம், ஆண்டி எப்படி இருக்கிறீங்க? பிரியா கேட்ட கேள்விக்கு சிரிச்சுக்கிட்டே, நல்லா இருக்கிறேன்டா பிரியா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. கார்த்திக் எங்கள் ஆண்டி இன்டர்வியூ போயிருக்கிறானா? அவங்க மறுபடியும் சந்தேகத்தோடு அசோக்கை பார்க்குறாங்க. அசோக் ஏதோ பிடிச்சவ மாதிரி, ஆண்டி என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை அசோக், நேற்று கார்த்தி உன்னதனை பார்க்க வந்தான், இப்போ 2 பேர்த்துக்கும் தலையில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. கார்த்திக் என்ன பார்க்க வந்தானா? காமிச்சிக்க கூடாது, பதட்டத்தை மட்டும் காமிச்சிக்கவே கூடாது. பிரியா ஏதோ சொல்ல வாயெடுக்கிற அதே நேரத்தில் அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு, ஆமாம் ஆண்டி, அவன் இன்டர்வியூ போயிருக்கிறான். அதான் பிரியா கேட்டாளே. ஓ அப்படியாப்பா, சரி சரி. பிரியா மறுபடியும், ஆண்டி இவன் எங்கிட்ட வெறும் இன்டர்வியூ மட்டும்தான் சொன்னான், கார்த்தி எப்போ போனால் எங்கே போனால் எந்த இன்டர்வியூக்கு போயிருக்கிறான் இவன் சொல்ல மாட்டேங்கிறான், 2 பேரும் எங்கள்கிட்ட விளையாண்டுட்டுருக்கிறாங்க. சொல்லுங்களேன், நாங்கள் தான் இங்கேயும் ஆஃபீஸ்லேயே மறுபடியும் ரீஜாயின் பண்ண சொன்னோம்ல, இது அப்படியே எப்படி விஷயத்தை வாங்கணும் அப்படின்னு அந்த இடத்துலேயே யோசித்து கேள்விகள் கேட்குறா பிரியா. அதுவா, நேற்று மதியம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், ஒரு 2:30 மணி இருக்காது, ஒரு 2:30 இருக்கும், அப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு, வேக வேகமாக கையை கழுவிட்டு கிளம்புனா, அவனோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போனான். அப்போது எங்கடா போகிற இவ்வளோ வேகமாக அப்படின்னு கேட்டேன், இல்லை அசோக் வர சொல்லியிருக்கிறான் அப்படின்ட்டு போனான், இன்னும் வரலை. நானும் அசோக்கு நேற்று சாயந்தரம் 5 மணிலேருந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி ஏதாவது விஷயமா போயிருப்பாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் கார்த்திக் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஏன் அசோக்கு? அது வந்து ஆண்டி என்னுடைய ஃபோன் நேற்று நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பதட்டத்தில் அவன் என்ன பேசன்னு தெரியாமல் இருக்கிறா. பிரியா உடனே அசோக்கை பார்த்து, பொறுமையாக பேசு, காட்டி கொடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி செய்யை காட்டுறா. அவன் கொஞ்ச நேரத்தில் அந்த ஜூஸ் எடுத்து 2 முறை குடிச்சிட்டு, ஆண்டி நான் தான் கார்த்திக்கை பெங்களூர் வரைக்கும் இன்டர்வியூக்கு அனுப்பியிருக்கிறேன். பெங்களூர் வரைக்குமா? ஆமாம் ஆண்டி, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன், அதனால தான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் தான் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுன்னு சொல்லி சொன்னான், அதனால் நான் பார்த்து சொன்னேன். பட் எங்கள் கம்பெனிலேயே அவனை ரீஜாயின் பண்ணுறதுக்கு நான் எம்டிகிட்ட பேசியிருக்கேன், மெயில் அனுப்பிட்டேன். அவர் கொஞ்சம் வேலை விஷயமா யூகே வரைக்கும் போயிருக்காரு, வந்ததுமே நான் உங்களை அவனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துட்றேன். சரி அசோக், ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற? எனக்கு புரியவே இல்லையே. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, இப்போ போய் ஒரு எம்பியை இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தோம், அவங்க சரியாக பதில் சொல்ல, அதனால் இவன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கான். இல்லை இல்லை அசோக், ஆ ஆமாம் அதனால தான் இருக்கேன். சரிப்பா, கார்த்திக்கு இங்கே லோக்கலில் கூட ஒரு டிவி சேனலில் வர வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ இருக்குது, அந்த இன்டர்வியூக்கு அவன் போகணும், பெரிய டிவி சேனலு, ஆங்கரிங்காக வர சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு ஆங்கரிங்காக வர சொல்லியிருக்காங்க? இல்லை அவன் நிறையா போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணினான், நல்லா வளவலன்னு பேசுவான்ல, அதனால் ஆங்கரிங்க்கு அப்ளை பண்ணான். இவ்வளோ நாள் வீடியோ எடிட்டிங்கு வீடியோ சைடில் இருந்துகிட்டு இப்போ ஆங்கரிங் போக போகிறானா? ஏதோ ஒன்றுப்பா, என்னென்னமோ சொன்னான், எனக்கு புரியல. 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கானாமா? நல்ல சேனல்ப்பா, நீங்கள் அவனை எப்படியாவது பெங்களூர்லேருந்து வியாழக்கிழமை நைட்டாவது வர வச்சுருங்க, அந்த இன்டர்வியூ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சேனலுக்கு போனானா கொஞ்சம் அவனும் பாப்புலர் ஆகுவான், அதனால தான். கவலைப்படாதீங்க, நாங்கள் அவனை பார்த்துக்குறோம்.
அசோக் ஏதோ யோசித்த மாதிரி தலையில் கையை வச்சுக்கிட்டு கீழே குமிஞ்சு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரியாவை பார்த்த கார்த்திக்கோட அம்மா, சரிப்பா கார்த்திக் எதனால தான் வேலையை விட்டு நின்னா? அது வந்து ஆண்டி கையப்ப செஞ்சவா அசோக்கை பார்க்குறா, ஆனால் அசோக் அங்கே சுயநினைவிலே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது கார்த்திக் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? எங்கிட்ட என்னது சொல்கிறான், நான் இனிமேல் போகலன்னு சொன்னான், வேறு பக்கம் பார்க்குறேன்னு சொன்னான். எனக்கு சந்தேகம், உங்கள் மூணு பேர்த்தி விட்டுட்டு அவன் அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்கள் ஆஃபீஸ்லேயே வேணான்னு சொல்லிட்டாங்களா? இச்சிச்சே இல்லை ஆண்டி, அது வந்து சொல்லுமா பிரியா கண்ணு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. தயங்கின பிரியா கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு, அது வந்து ஆண்டி இப்போ ஒரு 10 டேஸ்க்காக ஒரு ஹீரோயினுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ப்ராப்ளம் ஆச்சுல்ல. ஆமாம், முதல்ல அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, இந்த டைரக்டர் தான் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் உங்கள் நியூஸ் சேனல் தான் முத முதல் நீங்கள் அந்த டைரக்டர் மேலே தப்பு இல்லை, அந்த ஹீரோயின் மேலே தான் தப்புன்னு போட்டதுக்கப்புறமா காட்டு தீ மாதிரி ஹீரோயின் மேலே தப்புன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த விஷயம் தானே? ஆமாம் ஆண்டி, ஆக்சுவலாக அந்த ஹீரோயின் மேலே தான் தப்பு, அவங்க தான் பண மோசடிக்காக அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை. இது வந்து மேலிடத்துலேருந்து எல்லா மீடியாவுக்கும் எல்லா பக்கமான சேனலுக்கும் ப்ரெஷர் கொடுத்து மாற்றி போட சொன்னாங்க. அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே உண்மை தெரியும், இன்னும் நிறையா சேனல்ஸ் நிறையா பேப்பருக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் யாருமே ஃபஸ்ட்டு அதை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் அந்த வீடியோ எடிட் பண்ணுற வேலை கார்த்திக் கைக்கு போச்சு. கார்த்திக் கைக்கு ராகு கொடுக்க வேணாம் தான் நினச்சாரு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கார்த்திக்கோட கைக்கு அது வந்துடுச்சு. கார்த்திக்கு உண்மையை அப்படியே எடிட் பண்ணிட்டான். அன்னைக்குன்னு பார்த்து நியூஸ் வாசிச்சது வாணி. வாணிகிட்ட நியூஸ் வாசிக்கும் பொழுதே உண்மை தான் போட்டிருக்கேன் அப்படியே வாசின்னு சொல்லிட்டான். லைவில் நியூஸ் ஓடிட்டுருக்கும் பொழுது அந்த வீடியோ ஓடி அதன் ஆதாரங்கள் எல்லாமே ஓடி வாணியும் உண்மையான நியூஸை வாசிச்சிட்டா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயின் மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. எங்கள் சேனலில் டெலிகாஸ்ட் ஆன கரெக்டாக அரை மணி நேரம் கிளம்பிச்சு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா பேப்பரு எல்லா சேனல்ஸ்லேயுமே நியூஸில் உண்மை போட்டுட்டாங்க. இதனால் பயங்கரமான பிரச்சனையாயிருச்சு. எம்டி கூட இதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாரு, கொஞ்சம் திட்டினார், ஆனால் ராகு சும்மாவே விடலை. ராகு இதுக்குள்ளே கொஞ்சம் உள்குத்து அமௌண்ட்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதனால் வாணியும் கார்த்திக்கும் பயங்கரமாக திட்டாரு. வாணி அன்னைக்கு ஏதோ அமைதியாக இருந்துட்டு போயிட்டா, பட் கார்த்திக்னால் கேட்க முடியல, நான் நின்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஆனால் பேப்பருக்கு போடுற அளவுக்கு அவன் யோசிப்பான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. லெட்டர் கொடுப்பான், மெயில் அனுப்பான்னு கூட யோசிக்கல. என்ன பிரச்சனைனா எம்டி வரைக்கும் மெயில் அனுப்பிட்டான். அதனால தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? கம்மன்றுடான்னு சொன்னால் கேட்டால் தானே ஆண்டி? எல்லாருமே கம்மன்றுன்ட்டா அப்போ உண்மையார் ஆண்டி கண்டுபிடிக்கிறது? சரிப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஜூஸை குடிங்க, இருங்க லன்ச் சாப்பிட்டு போகலாம். இல்லை ஆண்டி, நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், நானும் பிரியாவும் கிளம்புறோம். சரி, அது சரி, அக்கா நல்லா இருக்கிறாளா? மதிக்கு நிறமாசம், இன்னும் 10 நாளில் டெலிவரின்னு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. முந்தானத்தை பேசினேன், இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை, ஃபோன் பண்ணி கேட்கணும். நல்லாயிருக்குறா சொல்லிட்டு அவன் வேகமாக வெளியில் வந்துடுறான். வெளில வந்து பைக்குக்கிட்ட உட்காந்துக்கிட்டு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிரியா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு 2 நிமிஷம் பேசிட்டு கார்த்திக் அம்மாட்டிருந்து வெளிப்பட்டு வரா. வாசலை தாட்டும் பொழுது கார்த்திக்கோட அம்மா பிரியாவோட கையை பிடிச்சி, ஏப்பா பிரச்சனை எதுவும் இல்லையே. சேச்ச, பிரச்சனையா? என்ன ஆன்ட்டி பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, அசோக்கும் நானும் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. வாணி இங்கே இருக்கிறா? வாணி ஆஃபீஸில் தான் இருக்கிறா. 4 பேரும் ஒட்டுக்காக தான் சுற்றுவீங்க, அதனால தான் கேட்டேன். நான், அசோக்கு, வாணி, கார்த்திக் 4 பேரும் ஒட்டுக்காக தான் இருப்போம், எதுவும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. சரிப்பா சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வண்டியில் போக போக பிரியா என்ன கேள்விகள் கேட்டாலும் அசோக் எதுவுமே பேசாமல் வரான். கடைசியில் பிரியா, அசோக் கொஞ்சம் வண்டி நிறுத்துறியா? கொஞ்ச தூரம் தள்ளி போய் அங்கே இருக்கக்கூடிய புளிய மரத்துக்கே நிறுத்துறான். அங்கே இளநி வெட்டிட்டு இருக்கிறவர்கிட்ட ஒரு இளநி வாங்கி பிரியா குடிச்சிக்கிட்டே, நீ என்னடா ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அதனால தான் இளநீர் குடிச்சிட்ருக்குறியா? நீ ரொம்ப தாகண்டா, டென்ஷன், அதனால தான் வாங்கி குடித்தேன். பிரியா எனக்கு ஒன்றுமே புரியல, வாணி எதுக்காக நேற்று ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு 3 மணிக்கு போனா? போகும்பொழுது கேப் ஏறியிருக்கிறா, ஏறும்பொழுது ஏதோ வந்துட்ட கார்த்தின்ட்டு போயிருக்கிறா. கார்த்தி வீட்டில் 2:30 ஆன்ட்டிக்கிட்ட என்ன பார்க்க வர நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா. ஸோ ரெண்டு பேருமே அவங்கவிங்க வீட்டுக்கு 2:00 to 2:30 கிளம்பியிருக்கிறாங்க. 3 மணிக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இல்லை அசோக், 3 மணிக்கு தான் இங்கேருந்து அவள் கிளம்புனா, அப்போ 3:45 மீட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ரெண்டு பேர்த்தோட ஃபோனுமே சுவிச் ஆஃபாக இருக்குது. நீ அங்கே போய் வாணி வீட்டில் பார்த்தியா? காலைல போனதே வாணி வீட்டுக்கு தான் போனணுங்கூட சொன்னேன் இல்லையா? வாணியோட ஃபோன் இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, கார்த்திக்கோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. எனக்கு எதுன்னே புரியல அசோக், ஏதாவது பின்னாடி பிரபலங்கள் இல்லை அரசியல்வாதிகள் இவங்க யாராவது இவங்க ரெண்டு பேர்த்தையுமே? அது எப்படி,
ரெண்டு பேரும் சொல்லி வச்சு எங்கேயோ போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது யார் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒரு செகண்ட் இரு, அந்த பக்கமாக போன அசோக் யார்கிட்டயோ ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு திரும்பி வரா. ஏய், என்னாச்சு? பாலுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா, என்ன சொன்னா? தோ ஒரு 10 மினிட்ஸில் கூப்பிட்றேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாலு அப்படிங்கிற நம்பர்லேருந்து அசோக்கு கால் வருது. அதாவது வாணி கார்த்திக் ரெண்டு பேர்த்தோட மொபைலையும் ட்ராக் பண்ணுறதுக்காக எப்போவுமே ட்ராக் பண்ண கொடுக்கக்கூடிய அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாலுகிட்ட அசோக் நம்பர் கொடுத்துருக்கிறாரு. 20 நிமிஷம் கழிமிச்சு ஃபோன் வந்ததுக்கப்புறமா, ஏய் அட்டன் பண்ணு அட்டன் பண்ணு, 1 நிமிஷம் இரு. ஆ பாலு, என்னாச்சு? டேய் மச்சான், ட்ராக் பண்ணிட்டேன்டா. சொல்லு. ஆமாண்டா, கடைசியாக வாணி கார்த்திக் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தோட சிக்னலும் ஒரே இடத்துல காட்டுதுடா. அப்படியா, எந்த இடத்துல காட்டுது? நம்ம நெல் குடோன் இருக்குல்ல, பெரிய நெல் குடோனு. ஆமாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குல்ல. ரயில்வே ட்ராக்கு? ஏ, சின்னதாக ஒரே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குல்ல. ஆமாண்டா, அதுக்கு பக்கத்தில் தாண்டா ரெண்டே தொடதும் காட்டுது. ஒரே இடத்துல காட்டுதா? இல்லை, முதல்ல வந்து வாணியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது. அதுலேருந்து ஒரு 20 அடி இது போனதுக்கப்புறமா கார்த்திக்கோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது. எத்தனை மணிக்குன்னு சொல்ல முடியுமா? கடைசியாக வாணியும் கார்த்திக்கும் பேசும்பொழுது டைமு 4:30. 4:30? ஆமாண்டா, ரெண்டு பேர்த்தோட ஃபோனும் 4:30 மணி வரைக்கும் கனெக்டில் தான் இருந்திருக்குது. கடைசியாக வாணி கார்த்திக் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறா. 4:30 மணிக்கு ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தோட ஃபோனும் அட்ட டைமில் அந்த நெல் குடோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்கில்கிட்ட போய் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது. அதில் முதல்ல வாணியோட ஃபோன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 20 அடி தள்ளி நம்மளோட கார்த்திக்கோட ஃபோன் ஆயிருக்குடா. சரிடா, நான் உன்னை எதாவது கூப்பிட்றேன். டேய் மச்சா, ஏதாவது பிரச்சனையா? கூப்பிட்றேன்டா, நான் உன்னை கூப்பிட்றேன். சரிடா. வச்சதுக்கப்புறமா எல்லாத்துட்டையும் பிரியாட்ட சொல்கிறான். என்ன சொல்கிற? ரெண்டு பேர்த்தோட ஃபோன் எதுக்காக அங்கே போய் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கணும்? என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தோட ரெண்டு பேர் அந்த இடத்துல நின்றுருக்கிறாங்க. வாணியும் கார்த்திக்கும் சேர்ந்து எங்கே போயிருப்பாங்க? எதுக்காக அந்த நெல் குடோன்கிட்ட போய், அதுவும் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் ரெண்டு பேர்த்தோட ஃபோனும் ஆஃப் ஆகிருந்துருக்கணும்? புரியாமல் ஒரு பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் அசோக்கும் பிரியாவுக்கும் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அந்த பெரிய சந்தேகம்தான் இதுக்கு விடையாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது.